சிறப்பான ஒரு பந்துவீச்சு. சுகந்த மிகச் சிறப்பாக பந்து வீசிக் கொண்டிருக்கிறார். இரண்டாவது பந்து பரிமாற்றம் நடைபெறும் இந்த வழியில் 21 ஓட்டங்களை பெற்றனர்கள் சிடிபி நார்த் அணியினர். ஆமாங்க, ஜேம்ஸ் அவர்களை காணக்கூடியதாக இருக்கின்றது மைதானத்திலே. வேண்டுமாறு நான்கு ஓட்டம் ஒன்று மாஸ்வித்தினுடைய துடுப்பு. ஜேம்ஸ் அவர்கள் சிரித்த முகத்தோடு அங்கே மைதானத்தில் அங்கே வெளிப்பக்கமாக இருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. முகத்தை காட்டுகிறார் இல்லை. மீண்டும் ஒரு சிறப்பான பந்தை வீசி இந்த பந்து பரிமாற்றத்தை நிறைவு செய்திருக்கின்றார் சுகந்த். அதே போல் எங்களுக்கு இங்கே ஒரு சிறிய தகவல் கிடைத்திருக்கிறது. ஜேம்சன் அவர்கள் அடுத்த டபுள் ஏ கப்பரிலே விளையாடுவாரா என்பதில் ஒரு சந்தேகம் இருப்பதாக இங்கே ரோயிடம் இருந்து ஒரு தகவல் வந்திருக்கிறது. அடுத்த முறை அவருக்கு அணியிலிருந்து பென்ஷன் வழங்குவதற்கான வாய்ப்புகள் காணப்படுவதாகவும், சரி மணிக்கம் வேலையில் வேலையில் இருந்த ஒரு பென்ஷன் வழங்குவதற்கான வாய்ப்பு காணப்படுவதாக இங்கே ரோயிடம் இருந்து ஒரு தகவல் கிடைத்திருக்கிறது. ஜேம்சன் அவர்களை காரியாலயம் வருமாறு ரோய் அவர்கள் தாழ்மையாக கொள்கின்றார். ஜேம்ஸ் அண்ணா டீ குடிப்பதற்காக உங்களை ஒருவர் வந்து செல்லுமாறு கொள்கின்றார். டபுள் ஏ கப் கமிட்டி சார்பாக அஸ்கர் அண்ணா அவர்கள் உங்களை தயவன்புடன் வருமாறு அழைத்திருக்கிறார். ஜேம்ஸ் அண்ணா அவர்களை அடிக்கப்பட்ட வந்து மீண்டும் ஒரு ஓட்டம் ஒன்று சிடிபி அணிக்காக காஜனால் பெற்றுக் கொள்ளப்படுகிறது. இன்னும் ஒரு ஆட்டமிழ போன்று அண்ணனுடைய ஓட்டு எண்ணிக்கை ஓட்டங்கள். இடது கை வீரர் கஜன் அவர்கள் ஜான்சன் அவர்கள் தற்போது மாஸ்வத்தோடு இணைந்து ஆடுவதற்காக வந்திருக்கின்றார் அணி தலைவர் ஜான்சன். ஓட்டங்கள் சற்று மித வேகத்திலே தான் சென்று கொண்டிருக்கிறது. கடந்த முறை இறுதி ஆட்டத்தில் ஆடியிருந்த சிடிபி அணியினர் தான் தற்போது இந்த போட்டியை ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். இந்த முறை மிகச்சிறப்பான முறையில் ஆடிக்கொண்டிருக்கக்கூடிய ஜஃப்னா முனிசிபல் கவுன்சிலோடு இணைந்து ஆடுவதற்காக சிறப்பான ஒரு பந்து வீச்சு. மூன்றாவது பந்து பரிமாறம் தற்போது நிறைவுக்கு வந்திருக்கிறது. அணியினுடைய ஓட்ட எண்ணிக்கை 28. ஜேம்ஸ் அண்ணா அங்கே 27 இலக்கத்தில் இருக்கக்கூடிய ஜேம்ஸ் அண்ணா இன்றைய தினம் 27 ஓட்டங்களை கொடுத்திருந்தார் என்பது ஒரு தகவல். அந்த சாதனையை முறியடித்த ஒரே பெருமை சேரும் எங்கள்
நண்பன் முருகாவை மாத்திரமே சாரும் என்பது குறிப்பிடத்தக்க ஒரு விடயம். 37 முருகா. ஓ முருகா, ஓ முருகா, உனக்கு நன்றி சொல்வேன். இப்படி என்று எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் அணியினர் பாட்டு பாடுவது இங்கே கேட்கக்கூடியதாக இருக்கிறது. அவர்களை ஃபைனலுக்கு கொண்டு சென்ற பெருமை முருகாவை சேரும் என்று இங்கே பலரும் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். அவங்க முருகாவினுடைய பெயரை யாரோ கூறிக்கொண்டிருப்பது கேட்கக்கூடியதாக இருக்கின்றது. அடிக்கப்பட்டது ஒரு அழகான ஆறு ஓட்டம் ஒன்றை ஜான்சன் இடதுகை துடுப்பாட்ட வர ஜான்சன் அவர்கள் அடித்திருக்கிறார். அவங்க எங்களுடைய அன்புக்கும் பாசத்துக்கும் நட்புக்கும் ஓட்டங்களை கொடுப்பதற்குமான எங்கள் நண்பன் அண்ணன் ஜேம்ஸ் அவர்கள் இங்கே வந்து கொண்டிருக்கின்றார். ஒரு கட்டத்திலே அவருடைய 27 பெருசாக தெரிந்தது. பின்னர் இடம்பெற்ற சம்பவங்களிலே 37 பெரிய பெரிதாகியதன் காரணமாக அந்த 27 ஓட்டங்கள் மறைக்கப்பட்டிருந்தது என்பது ஒரு குறிப்பிடப்பட வேண்டிய விடயம். அடிக்கப்பட்டு இன்னும் ஒரு 6 ஓட்டம். ஓட்டங்கள் சற்று குறைவாக காணப்படவில்லை. தொடர்ச்சியாக என்பது ஜான்சனுடைய திருமணிலிருந்து நிர்மலராஜ் வீசக்கூடிய பந்துக்கு தொடர்ச்சியாக 2 6 ஓட்டங்களை அடித்திருக்கின்றார். தற்போது அவருடைய ஓட்ட எண்ணிக்கை 40 உயர்வடைந்திருக்கின்றது. அவங்க முருகா மற்றும் ஜேம்ஸ் தற்போது 27-37 இணைந்த இணைப்பாட்டமாக 64 ஓட்டங்களை 2 பந்து பரிமாற்றங்களில் கொடுத்திருந்த இருவரும் வந்து கொண்டிருக்கிறார்கள். மிகச்சிறப்பான ஒரு பெருமையான விடயம் அவர்கள் இருவருக்குமே. ஒரு பிடியெடுப்பு எடுத்திருக்கின்றார் சுகாந்த். அடித்துக் கொண்டிருந்த ஜான்சனை தற்போது ஆட்டம் இழக்க செய்திருக்கின்றார்கள். அங்கே 2 முறையில் அடிக்கப்பட்டு அடிக்கிட்டு அந்த அடி சென்று நினைக்கின்றேன்.
அங்கே மயூரனுடைய பந்துக்கு இன்னும் ஒரு ஆட்டம் இழப்பு. நாற்பத்தி ஒரு ஓட்டங்கள் மாத்திரம் பெற்றார்கள் சிடிபி அணியினர். நான்கு இலக்குகள் இழந்து இறுதி விக்கெட் மயூரன் அவர்களுடைய பந்துவீச்சிலே தற்போது அந்த விக்கெட் இழக்கப்பட்டிருந்தது. யார் அந்த அணி இறுதி போட்டியிலே எஜுகேஷன் டிபார்ட்மெண்டிலே ஜேம்ஸ் அண்ணாவுடைய பந்துவீச்சை சந்திக்க போகும் அணி எது? உண்மையிலேயே இதற்கு முந்தைய போட்டிலே ஜேம்ஸ் அண்ணா மிகச் சிறப்பான முறையிலே பந்து வீசி இருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. அவருடைய ஜேசி இலக்கம் 27, வழங்கிய ஓட்டங்களின் எண்ணிக்கையும் 27. ஆறு பந்துகள், 27 ஓட்டங்கள், மிகச் சிறப்பான துடுப்பாட்டம் இல்லை, மிக மோசமான பந்து வீச்சு. அருமையான பந்து வீச்சு. வானத்தினுடைய அடிக்கப்படாது மயூரன் அவர்கள் அருமையாக இன்னும் ஒரு பிடியெடுப்பு. அழகு அழகு அழகு. தற்போது ஆட்டம் முடிவுக்கு வந்திருக்கிறது. 42 ஓட்டங்களை மாத்திரமே பெற்றிருந்தார்கள் சிடிபி நார்த் அணியினர். 30 பந்துகளுக்கு 43 ஓட்டங்கள் தேவை. இலகுவாக அடிப்பார்களா இல்லை இந்த போட்டியிலும் ஏதாவது உள்டா சுவாரஸ்யங்கள் இருக்குமா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். முருகா எங்கிருந்தாலும் உடனடியாக இங்கே வருமாறுகள் உண்டோ முருகா. முதலாவது இன்னிங்ஸ் நிறைவேற்றி தற்போது மயூரன் மற்றும் ஜெகதீபன் தற்போது மைதானம் அழைந்து கொண்டிருக்கிறார்கள். ஃபஸ்ரத் அவர்கள் அழைக்கப்படுகிறார் முதலாவது பந்து பரிமாறுதல் வீசுவதற்காக. 43 ஓட்டங்களை பெற வேண்டும் வெற்றி பெற. மயூரன் ஏற்கனவே இந்த சுற்றுப்போட்டில் அதிக கூடிய ஓட்டங்களை பெற வீரராக இருக்கின்றார். மயூருடைய விக்கெட் தான் இந்த போட்டியில் உண்மையிலேயே ஒரு முக்கியமான விக்கெட்டாக இருக்கும்.
முதலாவது ஆறு ஓட்டம் அடிக்கப்பட்டிருக்கின்றது மயூரனுடைய திருப்பட்டிலிருந்து. அந்த ஆறு ஓட்டத்தோட ஏழு ஓட்டங்கள் குவிக்கப்பட்டது. 43 ஓட்டங்கள் பெற்றால் வெற்றி. தற்போது ஏழு ஓட்டங்கள் பெறப்பட்டது. மயூரன் அதிரடியை ஆரம்பித்திருக்கின்றார். அங்கே முருகாவுடைய ரசிகர்கள் மைதானத்தை விட்டு வெளியேறுவதை காணப்படுகின்றது. இன்னும் ஒரு அழகான அடி, அருமையான அழகான அடி, பார்க்கவே ஆசையாக இருக்கின்றது. ஃபஷ்ரத்தினுடைய பந்து பரிமாற்றத்துக்கு தொடர்ச்சியாக இரண்டு ஆறு ஓட்டங்களை அடித்திருக்கிறார் மயூரன். இங்கே இன்னும் ஒரு நான்கு ஓட்டம் பெறப்படுகிறது. இங்கே மைலோட்சி வந்து கொண்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. உங்களுக்கு தேவைப்பட்டால் இந்த எங்களுடைய கேன்டீனிலே அதுக்குரிய மைலோட்சி மற்றும் ஏனைய விடயங்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் இருக்கும் என்பதை நாங்கள் மகிழ்ச்சியாக தெரிவித்திருக்கின்றோம். மைலோட்சி சூடாக இருக்கின்றது. முருகா அவர்கள் தான் வீசிய அந்த ஆறு ஆறு ஓட்டங்களுக்காக இந்த மயிலோற்றியை எங்களுக்கு தந்திருக்கின்றார். சிறப்பான ஒன்றை தற்போது நிகழ்த்தி இருக்கின்றார் ஃபஸ்ரத். ஒரு சிங்கிள் ஒன்றை அழகாக எடுத்திருக்கின்றார். முதலாவது பரிமாற்றம் தற்போது நிறைவுக்கு வந்திருக்கும் இந்த வேளையிலே ஓட்டு எண்ணிக்கையானது 19 என்று ரெக்சன் செல்லமாக 19 என்று சொல்கின்றார். 19 ஓட்டங்களை பெற்றார்கள். 43 ஓட்டங்களை பெற வேண்டும் வெற்றி பெற. ஏதாவது மாற்றங்கள் செய்து இந்த அணியை கட்டுப்படுத்த முடியுமா, மயூரனை கட்டுப்படுத்த முடியுமா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். கஜன் அவர்கள் பந்து வீசிக் கொண்டிருக்கின்றார் மயூரனுக்கு. மீண்டும் ஒரு ஆறு ஓட்டம் ஒன்றை அடித்திருக்கின்றார் மயூரன் அவர்கள். மிகச்சிறப்பாக இந்த சுற்றுத்தொடர் முழுவதுமே எங்களுடைய ஜப்னா முனிசிபல் கவுன்சில் அணிக்காக ஆடிக்கொண்டிருக்கின்றார். இந்த மைதானத்தில் அழைக்கிற அதிகூடிய ஆறு ஓட்டங்களை அடித்த வீரராக மயூரன் இருப்பார் என்று, அதே போல் அதிகூடிய ஆறு ஓட்டங்களை கொடுத்த வீரராக முருகா இருப்பார் என்பதும் சந்தேகமில்லை. இப்போது அந்த இரண்டாவது பந்து பரிமாற்றம் நிறைவுக்கு வந்திருக்கின்றது. இரண்டாவது பந்து பரிமாற்றம் நிறைவுக்கு வந்த வெள்ள அணியுடைய ஓட்ட எண்ணிக்கை 27 ஓட்டங்களை பெற்றார்கள். வெற்றி பெற 43 ஓட்டங்கள் மொத்தமாக பெற வேண்டும்.
27 ஓட்டங்களை பெற்றுட்டார்கள். இன்னும் 16 ஓட்டங்கள் மாத்திரம் தேவை 3 பந்து பரிமாற்றங்களுக்கு. அரவிந்த் முருகா 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 இந்த பெயரை இந்த மைதானம் அடுத்த 10 நாட்களுக்கு மறக்காது. 6 பந்துகள் 37 ஓட்டங்கள் வரலாறு பேசும் முருகா. ஜேம்ஸ் 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 27 ஆம் இலக்க அதிலே ஜேசி போடக்கூடிய ஜேம்ஸ் 6 பந்துகளில் 27 ஓட்டங்களை கொடுத்திருந்தார். இந்த இரண்டு பேருமே பேசப்பட வேண்டிய வீரர்கள். பெருமைக்குரிய வீரர்கள் கட்டாயமாக மீண்டும் ஒரு ஓட்டம் மயூர் நாள் பெறப்பட்டிருக்கின்றது. ஆமாங்க, அகால பதவி வீசப்பட்டிருக்கிறது. அரவிந்த் ஒரு ஓட்டங்களை பெற்றார்கள். ஜாஃப்னா முனிசிபல் கவுன்சிலர் இன்னும் வெற்றி பெற 2 ஓட்டங்கள் மாத்திரம் தேவை. இந்த பந்திலே இந்த பந்து பரிமாற்றத்திலே 5 விக்கெட்டுகளை மசூத் வீழ்த்தினால் மாத்திரமே வெற்றி பெற முடியும். தொடர்ச்சியாக 5 விக்கெட்டில் எடுக்க வேண்டும். எங்களுடைய முருகா மற்றும் ஜேம்ஸ் அண்ணா எங்களுடைய காரியாலயத்திலே இருவரும் பேசிக்கொண்டால் எப்படி அந்த 6 ஓட்டங்களை கொடுத்தீர்கள், எப்படி நீங்கள் 4 ஓட்டம் கொடுத்தீர்கள் என்று இங்கே பலவிதமான டிஸ்கஷன் போய்கொண்டிருக்கின்றது. அடுத்த போட்டியிலும் ஏதாவது வாய்ப்புகள் தெரிகின்றதா? அருமையான ஒரு அடி அடித்து மயூர் நாள் தற்போது இந்த போட்டியை முடித்திருக்கின்றார். இரண்டாவது அணியாக இம்முறை எஜுகேஷன் டிபார்ட்மெண்டோடு சி டிவி ஆடப்போவதில்லை என்று நாங்கள் ஆடுகிறோம் என்று ஜஃப்னா முனிசிபல் கவுன்சில் அணியினர் தற்போது இந்த முறை இறுதி போட்டிக்கு தெரிவு செய்யப்பட்டிருந்தார்கள். சி டிவி உண்மையிலே சிறப்பாக அணிந்தார் சுடுதல் முழுவதுமாக. இன்றைய தினம் அவர்கள் தோல்வி பெற்றிருந்தாலும் உண்மையிலே சிறப்பாக இந்த சுடுதல் முழுவதுமாக ஆடியிருந்த சி டிவி நார்த்தனுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களை நாங்கள் கூறிக்கொள்கின்றோம். அதேபோல் இறுதி போட்டிக்கு தெரிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஜஃப்னா முனிசிபல் கவுன்சில் அணிக்கும் எங்களது வாழ்த்துக்களை நாங்கள் இப்போது கூறுகின்றோம். அந்த மன்னாருடைய எஜுகேஷன் டிபார்ட்மெண்டில் இருக்கக்கூடிய ஜேம்ஸ் அவருடைய பந்து விஜய் மாத்திரம் நீங்கள் எதிர்கொள்வது சிறிய ஒரு வேகம் இருக்கும்.